மொபைல் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபக் விக்ரம். நிறைய பாலிடிக்ஸ் வீடியோ பார்த்தாச்சு, மூவிஸ் ரிலேட்டட் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். டுடே 25 ஜூன் முதல் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணி, எஸ், 1983 மறக்க முடியாத நிகழ்வு இந்தியா இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ நம்ம பேசிக்காக 90s கிட்ஸ் தான் இருந்தாலும் இந்த ஒரு மேட்சை பர்டிகுலராக ஸ்டார் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்பியனாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற 10 ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பல வாட்டி பார்த்துருக்கோம். அண்ட் சோஷியல் மீடியா, யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ அந்த ஃபைனல்ஸ் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். லார்ட்ஸ், த மெக்கா ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஒரு கிரவுண்ட், அந்த இடத்துல தான் ஃபைனல்ஸ் நடந்தது. 1983 ப்ரூடென்ஷியல் வேர்ல்ட் கப். எதிர்பாராத ஒரு ஃபைனல்ஸ் இருக்கு, ஏன்னா 1975 அண்ட் 1979 ரெண்டு வேர்ல்ட் கப், மாபெரும் வேர்ல்ட் கப்ப வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்க. அண்ட் 1983 வேர்ல்ட் கப் அகெயின் வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இட் இஸ் கோயிங் டு பி அ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாலும் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரையல் மேட்ச் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்தியன் டீம் உள்ளே இருந்தது. பட் கபில் பாஜி, த கேப்டன், ஹரியானா ஹரிகேன், அவர் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த மீட்டிங்ல ஹி கேவ் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். எல்லா பிளேயர்ஸ் கிட்டையும் தனியா ஒரு உத்வேகம் வரணும், உற்சாகம் வரணும், விளையாடணும், வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல்டன் ஸ்பிரிட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மேட்ச் ஆட ஆரம்பிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒன் த டாஸ், தே சோஸ் டு ஃபீல்ட். ஸோ டக்கு டக்கு முடிச்சோமா, மேட்ச் முடிச்சுக்காமலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கிளைவ் லாய் டாஸ் வின் பண்ணிட்டு இந்தியாவை பேட்டிங் ஆரம்பித்தார். ஸோ முதல்ல இந்தியா பேட்டிங் உள்ள ஓப்பனிங் போனது கவாஸ்கர் அண்ட் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். சன்னி நல்லா எப்பவுமே பர்ஃபார்ம் பண்றவர், பட் அந்த மேட்ச் ஒழுங்காக ஆடலை, 2 ரன் ஹி காட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்த முகேந்தர் அமர்நாத், அவர் ஒரு 20+ ரன் அடிச்சு அண்ட் 36-38 ரன்ஸ் கிட்ட நம்ம ஸ்ரீகாந்த் அடிச்சிருப்பார். ஸோ ஓவராலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தே மேனேஜ் டு கெட் த ஸ்கோர் சம்வேர் அரௌண்ட் 60-70+. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் லெஜெண்ட்ஸ் வெஸ்ட் இண்டியன் பவுலர்ஸ் எல்லாமே, பேஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஸ்டார்டி ஃப்ரம் ஜோயல் கார்னர், ஹோல்டிங். ஸோ அது மாதிரி கிரேட் அந்த லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எக்ஸாம்பிளே அந்த காலத்தில் அவங்க. ஸோ அவங்களோட பேஸ் அட்டாக்கை நம்மளால கண்டிப்பாக அதை எதுவுமே இது பண்ண முடியல. அண்ட் அட் லாஸ்ட் வி மேனேஜ் டு டேக் சம்வேர் அரௌண்ட் 183. இன்னைக்கு மாதிரி அது 50 ஓவர் மேட்சோ 20 ஓவர் மேட்சோ கிடையாது. அப்போ ஒன் டே அப்படின்றது இட்ஸ் 60 ஓவர் மேட்ச். அண்ட் லார்ஜ் பால்கனி, லார்ஜ்ல எல்லாம் அப்படியே அந்த க்ரௌட் குமிஞ்சிருக்கு. அந்த டைம்ல 183 அப்படின்றது ஒரு ஸ்கோரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உள்ள வந்தோடனே பெவிலியன்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்தியன் பிளேயர்ஸ் மத்தியிலேயே அகைன் தெர் வாஸ் அ ஸ்மால் பிக்அப். எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, இது கண்டிப்பா நிஜமாவே ஜெயிக்கக்கூடிய சாத்தியமான ஸ்கோரா அப்படின்னு. திருப்பி கபில் அந்த இடத்துல ஹி கேவ் த லெக்சர். அண்ட் கண்டிப்பா இதுவும் நம்ம சேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ரன் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணோம்னா, விக்கெட்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒண்டர்ஃபுல் லெக்சர் கொடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்தது. அண்ட் கார்டன் கிரீனிஜ் அடிச்சு கலக்கு தம்சம் பண்ண போறார் அப்படின்னு எல்லாருமே நினைச்ச போது, சாந்துவோட ஒண்டர்ஃபுல் இன்ஸ்விங்கர் கரெக்டா ஹி காட் போல்ட் ஃபார் சம் 1 or 2 ரன்ஸ். ஸோ எதிர்பாராத ஒரு ஸ்டார்ட் இந்தியாவுக்கு. விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்தார், த கிரேட் சர் விவியன் ரிச்சர்ட்ஸ். ஸோ அவர் இருக்கும்போது மேட்ச் கண்டிப்பாக அவங்க கையில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி மதன்லாலோட வண்டர்ஃபுல் போலிங்கில் ஒரு ஹூக் அடிப்பார் விவியன் ரிச்சர்ட்ஸ், அதை என்ன பிரில்லியண்டாக கேட்ச் கொடுத்துருப்பாரு டீப் ஸ்கொயர் லெக்ல கபில் தேவ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1983 வேர்ல்ட் கப் ஃபைனல்னாலே அந்த கேட்ச் யாருமே மறக்க முடியாது. அண்ட் இட் வாஸ் அ பிரில்லியன் டிஸ்மிஸல். அந்த இடத்துல அழகாக நீட்டாக விவியன் ரிச்சர்ட்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக விக்கெட் விட ஆரம்பிச்சது. பட் 6th and 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் அகைன் அந்த இடத்துல ஜெஃப் டூஜான் நல்ல ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிது. பட் அதையும் டேர்னிங் பாயிண்டா முகேந்திர அமர்நாத் டுக் 3 for 12, ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பயங்கர பேஸ் அட்டாக் இருந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே தே வேர் மீடியம் பேசஸ், பட் அவங்களோட அந்த ஸ்விங் அண்ட் லைன் அண்ட் லென்த் ஆஃப் த டெலிவரிஸ் வேர் அமேசிங். ஸோ அந்த அடிப்படையில் கரெக்டா வி மேட் த விக்டரி. முகேந்திர அமர்நாத் பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணார் அந்த ஃபைனல்ஸ்ல. அண்ட் ஹி வாஸ் அவார்டட் தி மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ 37 இயர்ஸ் ஆகுது இன்னைக்கு. என்னதான் நம்ம சச்சின், காட் ஆஃப் கிரிக்கெட், முகமது அசருதீன், தாதா சௌரவ் கங்குலி, MSD எல்லாரோட கேப்டன்சிஸ் பார்த்து இன்னைக்கு கோலி, ரோஹித் சர்மா எல்லா கேப்டன்சி, IPL இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம இந்தியாவுக்கு கிரிக்கெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதே ஒரு கவாஸ்கர் பீரியடா இருந்தாலும் கபில் தேவோட கேப்டன்சி. ஸோ கபில்ஸ் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த டீம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் அது. 183 ரன்ஸ் தான் அடிச்சாலும் 52 ஓவருக்கு அவங்கள 140 ஆல் அவுட் பண்ணி ட்ராஃபி வின் பண்ணாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் விக்டரி மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு கிரிக்கெட்னா ஒரு ரிலீஜன் அப்படின்னு எடுத்துனு வரதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புளியா சொல்லி. ஸோ திஸ் டே ஷுட் நாட் பி ஃபர்காட்டன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், தி பெஸ்ட் டே தட் ஹேஸ் டு பி ரிமெம்பர்ட் ஃபார் ஆல். ஸோ ஸ்டே டியூன், இது மாதிரி பல வீடியோஸ் வரும், சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.